கோவையில் களை கட்டியுள்ள தீபாவளி பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் புத்தாடைகள் அணிந்தும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்டின் ராஜா, பொதுமக்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி கொண்டாடும் வகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள்? இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையிலே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் உற்சாகமாக பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் இன்று அமாவாசை என்பதால் கோவில்களில் காலையே குளித்து அவர்கள் தலைமுழுகி புத்தாடைகள் அணிந்து கோவில்களிலே அவர்கள் சாமி கும்பிட சென்றார்கள். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி காலை 6 முதல் 7 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையிலே இங்கு கோவை நகரிலே எங்குமே அதிக அளவில் பட்டாசுகள் வெடிக்கப்படவில்லை. எங்கும் பட்டாசத்தம் என்பது கேட்கவில்லை. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பட்டாசுகளை வெடிப்பதை காண முடிந்தது. ஆனால் அதே நேரத்தில் காலை அதிகாலை முதலே கோவையில் இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. வழக்கமாக ஆட்டுக்கறி என்பது 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்கப்படும். இன்று தீபாவளி பண்டிகை என்பதால் 1 கிலோ ஆட்டுக்கறி 880 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றமாறு இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. பிராய்லர் கறி என்பது கோழிக்கறியானது 1 கிலோ என்பது சராசரியாக 180 ரூபாய்க்கு விற்கப்படும். மற்ற நாட்களில் இன்று தீபாவளி பண்டிகை என்பதால் 260 ரூபாய் முதல் 280 ரூபாய் வரை ஒரு சில இடங்களில் விற்கப்படுகிறது. இங்கே அதிக தீபாவளி பண்டிகை விடுமுறை காலம் என்பதால் கோவை மாநகரே வெறிச்சோடி காணப்படுகிறது. ஏனென்றால் கோவை மாநகரில் ஏராளமான வெளி மாவட்ட மக்கள் தான் அதிகமாக வசிக்கிறார்கள். அவர்கள் தமிழக அரசு ஏற்பாடு செய்திருந்த அரசு வாகனங்களில் அவர்கள் சென்று விட்டார்கள். அதனால் கிட்டத்தட்ட 500,000 அதிகமான மக்கள் கோவையை விட்டு வெளியேறியிருக்கும் காரணத்தால் கோவையில் உள்ளூர் மக்கள் மட்டுமே தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். எந்தவித அதிகமான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக பண்டிகை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.